கடந்த மார்ச் 9ஆம் தேதி ஜொமேட்டோ டெலிவரி ஊழியரால் தான் தாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூரை சேர்ந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஹிதேஷா சந்திரனி. கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் ஒப்பனை கலைஞரான ஹிதேஷா இது குறித்து தன் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் மூக்கில் ரத்த காயத்துடன் காணப்படுகிறார். நான் ஜொமேட்டோல ஆர்டர் செஞ்சிருந்தேன், அதுல தாமதம் ஏற்பட்டுச்சு. அதை தொடர்ந்து டெலிவரி ஊழியருக்கும் எனக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்துல அவர் என தாக்கினாரு என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டெலிவரி ஊழியர் தனது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை தாக்கிவிட்டு சுதாரிப்பதற்குள் ஓடிவிட்டார் என்றும் கூறியுள்ளார். அந்த வீடியோவில் ஹிதேஷா பேசும்போது மார்ச் 9 அன்னைக்கு சங்கல 3:30 மணி அளவுல நான் ஃபுட் ஆர்டர் பண்ணேன். சங்கல 4:30 வரைக்கும் நான் ஆர்டர் பண்ண ஃபுட் வரவே இல்ல, அதனால வாடிக்கையாளர் சேவைய நான் தொடர்பு கொண்டேன். சரியான நேரத்துல என்னோட ஆர்டர் என்கிட்ட வரல, அதனால ஆர்டருக்கான கட்டணத்தை தள்ளுபடி செய்ய இல்லனா ஆர்டரை ரத்து செய்ய அவங்ககிட்ட நான் கேட்டேன். அந்த நேரத்துல காமராஜ் அப்படின்ற டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் என் வீட்டுக்கு வந்தாரு. அவர் ரொம்பவே முரட்டுத்தனமா இருந்தாரு. வீட்டுல என்னோட நாய் இருக்கிறதால நான் வழக்கமா கதவை முழுசா திறக்க மாட்டேன். கதவு கொஞ்சம் ஓபன் செஞ்ச மாதிரி நான் வச்சிருந்தேன். அது வழியா டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட ஜொமேட்டோட கஸ்டமர் கேர் கிட்ட பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா என்னோட ஆர்டர் எனக்கு தேவையில்ல, நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவர ஆர்டரை திருப்பி எடுக்க மறுத்தாரு. அது மட்டும் இல்லாம நான் என்ன உங்களுக்கு அடிமையா அப்படின்னு என்ன பாத்து கத்துனாரு. இது எனக்கு ரொம்பவே அச்சுறுத்தலா இருந்தது. நான் கதவை மூட முயற்சி பண்ணேன், ஆனா அவரு கதவு தள்ளி டேபிள் மேல இருந்த என்னோட ஆர்டர் எடுத்துக்கிட்டு அதோட என் முகத்துல குத்திட்டு ஓடிட்டாரு என்று ஹிதேஷா கூறியுள்ளார். டெலிவரி ஊழியரோ ஹிதேஷா தன்னை செருப்பால் தாக்கியதாகவும் அதற்கு தற்காப்பு முயற்சியை தான் எடுத்ததாகவும் கதவில் எதிர்பாராத விதமாக இடித்ததில் அவருக்கு மூக்கில் காயம் ஏற்பட்டதாகவும் விளக்கம் தந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து ஜொமேட்டோ நிறுவனம் தன் ட்விட்டர் பக்கத்தில் ஹிதேஷாவிடம் எங்களோட உள்ளூர் கஸ்டமர் கேர் உங்களை தொடர்பு கொள்வாங்க, போலீஸ் விசாரணையில உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நாங்க செய்வோம், இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாம தடுக்க எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அப்படின்னு உறுதி அளிக்கிறோம் என்று பதிவிட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட டெலிவரி ஊழியரை ஜொமேட்டோ நிறுவனம் பணியிடை நீக்கம் செய்தது. சம்பந்தப்பட்ட ஜொமேட்டோ ஊழியர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும், மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யவும், கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.